இந்த கீரை ரசம் வந்து எத்தனை வகை கீரைனாலும் சேரலாம். இப்போ நாங்கள் சேர்க்கக்கூடியது பாருங்க, சிறுகீரை, வல்லாரக்கீரை, வெந்தயக்கீரை, இந்த மூணு இப்போ வச்சுருக்கோம். அது மேலுக்கு வந்து நல்லது, சாப்பிட்றதுக்கும் ருசியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சட்டி காயமும் இந்த நெய் அதில் ஊற்றணும். இப்போ இந்த நெய் அடுப்பில் இருக்குது பாருங்க. இது வந்து பட்டை, இது வந்து சோம்பு, இது வந்து பச்சை மிளகாய், இந்த வெங்காயம், இது வந்து அரைக்கீரை, இது வல்லாரக்கீரை, இது வெந்தயக்கீரை, நம்ம என்ன கீரை சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கீரையெல்லாம் சேர்த்துக்கலாம், மேலுக்கு நல்லது. ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ வதங்கிருச்சு, லேசாக தண்ணி ஊற்றிடணும். தேவையான அளவு உப்பு, இது கொதிச்சு வேகக்குள்ள இந்த மிளகும் இந்த பொரியலையும் இடிச்சுக்கிறணும். இது வந்து பொரியல், இந்த நல்லா நறுணிக்காச்சு பட்டு போல். இந்த கீரை வந்து வதக்குனதுலே முக்கால்வாசி வெந்து போச்சு, இந்த பார்த்தீங்களா வெந்துருச்சு. இது வந்து தேங்காய் பால், இது வந்து கொத்தமல்லி, இது கருவேப்பிலை. தண்டவாளம் போலே நாமும் பிரிஞ்சிருக்க வேண்டாமுங்க, தண்டவாளம் போலே நாமும் பிரிஞ்சிருக்க வேணாமுங்க, சந்தனமும் மனமும் போலே சேர்ந்ததா இருப்பமுங்க, சந்தனமும் மனமும் போல சேர்ந்ததா இருப்பமுங்க, அக்கறையா நானும் இங்கே கீரை ரசம் செஞ்சு வச்சேன், அக்கறையா நானும் இங்கே கீரை ரசம் செஞ்சிருக்கேன், சர்க்கரையா பேசுமச்சா சாப்பிடத்தான் வந்திருங்க, சர்க்கரை போல் பேசுமச்சான் சாப்பிடத்தான் வந்திருங்க, சர்க்கரை போல் பேசுமச்சான் சாப்பிடத்தான் வந்திருங்க. கொஞ்சம் நேரம் இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இறக்க போகிற நேரத்தில் இந்த மிளகு பொரிகடலை, நம்மளுக்கு கவன் கட்டியிருந்தாலும் கூட ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட இந்த மிளகும் பொரிகளையும் நம்ம சாப்பிட்றோம். அது மாதிரி இந்த கீரையில் அப்படியே தூவி இந்த கீரை ரசத்தோடு அப்படியே இறக்கி வச்சிடணும். சாதத்தில் ஊற்றி சாப்பிடணுமா இல்லை வெறுதா சாப்பிடணுமா எப்படி தேவையோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். வாசமாக இருக்கும், எந்த கீரைனாலும் போட்டுக்கலாம். இப்போ வல்லாரக்கீரை, நம்ம அரைக்கீரை, வெந்தயக்கீரை இதில் போட்டிருக்கோம். இன்னும் என்னென்னமா கீரையெல்லாம் இருக்குது. அந்த கீரை உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ கொஞ்சோண்டு சும்மா ஒரு பிடிச்சோடி கூட கம்மி பண்ணி போட்டு அந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிடலாம், சும்மா இருத்து அப்படியே இப்படி ஊற்றி சாப்பிடணுமா அந்த கீரையோடு அப்படியே இருத்து சாப்பிடலாம். இந்த கீரையை கொதிக்க வச்சு ரசம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இப்போ நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதில் உள்ள ஒரு ருசி, ஒரு மனம் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாத்தே தெரியும். கீரை ரசம் ரெடியாகிடுச்சு. இந்த வாரம் கிராமத்து விருந்தில் கீரை ரசம் வச்சு உங்களுக்கெல்லாம் காமிச்சாச்சு. அடுத்த வாரம் இன்னொரு விருந்துதான்.